70 நாட்களை கடந்துருச்சு. ஆனாலும் பிணைய கைதிகளை விடுவிக்கிறதுல இஸ்ரேல் அக்கறை காட்டுற மாதிரி தெரியல. அதனால ஹமாஸ் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டு அசத்திருக்கு. 3 வயதான பெரியவங்க, ரொம்ப வயதான யூதர்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த யூதர்கள் 3 பேருமே கெஞ்சி கேட்குறாங்க, ஐயா சாமி என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரியான அந்த வீடியோ காட்சிகளில் வெளியாயிருக்கு. இந்த வீடியோவை ஹமாஸ் தனது டெலகிராம் அப்படிங்கிற பக்கத்தில் போடுறாங்க. இதை பார்த்து அரண்டு போன இஸ்ரேல் இராணுவம், இவங்க வேற அப்பப்போ வீடியோ வெளியிட்டு நம்மளை பதற்றமடைய வைக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரியான குரல். இதை பார்த்த அவங்களுடைய உறவினர்கள்லாம் கதறல். ஏற்கனவே கொத்து கொத்தா செத்து போயிட்டு இருக்கக்கூடிய அந்த பிணைய கைதிகள் யார், இராணுவத்தில் இருப்பாங்கள்ல, இஸ்ரேல் இராணுவத்தில் இருப்பாங்கள்ல, அவங்களெல்லாம் வந்து கட் பண்ணி அனுப்பிச்சி விட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருக்காங்க. இங்கே அதெல்லாம் பார்த்து கதறி அழக்கூடிய இஸ்ரேலில் இருக்கக்கூடிய யூத குடும்பங்கள், நெதன்யாகுவினுடைய சட்டையை பிடிச்சி உலுக்கி மீதி இருக்கிறவங்கள எப்போ மீட்க போகிற அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் கிடைக்காம திண்டாடி போய் நிற்கிறாங்க. இருமா அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு வரேன் அப்படின்ட்டு வர்றவர் தான் நெதன்யாகு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஐடிஎஃபினுடைய டேனியல் ஹகாரி இந்த 3 பேர் பேசின வீடியோவை பார்த்த உடனே, இது ஒரு பெருங்குற்றம், எப்படி நம்ம ஊரில் புத்தகங்கள் இருக்குல்ல, தீண்டாமை ஒரு பாவச்செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை ஒரு மனிதத்தன்மையற்ற செயல் அப்படின்னு. ஆனால் இவங்க செய்கிறது மனிதத்தன்மையற்ற செயல்னா அப்போ நீங்கள் செய்கிறதுக்கு பேர் என்னடா அப்படின்னு. மொத்தம் 19,000 20,000 மக்களை கொலை செஞ்சு குமிச்சிருக்கீங்க, அப்போது இதெல்லாம் கேள்வி கேட்குறது யார் அப்படின்னு கேட்டால், எல்லாத்துக்கும் மேலே இயற்கைன்னு ஒன்று இருக்குது, அந்த இயற்கை கண்டிப்பாக தண்டனை கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. 2015 அணுசக்தி ஒப்பந்தம் காற்றில் பறக்க விடப்பட்டதா அப்படிங்கிற கேள்விகள் ஒன்று எழுந்திருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, யூஎன்எஸ்சி மீட்டிங் ஒன்று நடந்திருக்கு. இந்த யூஎன்எஸ்சி மீட்டிங்கில் வந்து பிரிட்டனும் ஃப்ரான்ஸும் ஜெர்மனியும் வந்து குற்றம் சமர்த்திருக்காங்க. யார் மேலே அப்படின்னா, ஈரான் மேலே. காரணம் என்ன அப்படின்னா, இந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகள்லாம் தயாரித்து அதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க, இதெல்லாம் வந்து ஒப்பந்தத்தில் வந்து இல்லாத ஒரு விஷயங்கள், அது மட்டும் இல்லை இவங்க தயாரிக்கக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாத்தையும் ரஷ்யாவுக்கு பரிமாற்றம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை ஈரான் மேலே சுமத்தியிருக்காங்க. இதுக்கு ஈரான் தரப்பில் இருந்து இன்னும் பதிலடி கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. நிதி பரிமாற்றத்தில் ஈடுபட்ட ஹமாஸை சேர்ந்த ஒரு நபரை கொலை செய்திருக்கிறது இஸ்ரேல் இராணுவம் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் ஐடிஎஃப் தரப்பில் இருந்து சொல்லப்படுது. அந்த நபருடைய பேர் என்ன அப்படின்னா, சுபி பவானா அப்படிங்கிற நபர். அவர் வந்து காசாவில் இருந்து அவரை கொலை செய்திருக்கிறோம் அப்படின்னு ஐடிஎஃப் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புங்கிறது. இந்த மணி எக்ஸ்சேஞ்சில் பிரதர்ஸ் அப்படின்னா 2 பேர் வந்து ஹமாஸுக்கு உதவி செய்ததாகவும், அதே நேரத்தில் ஹமாஸினுடைய சொத்து மதிப்பு எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது தொடர்பாக இஸ்ரேல் வெளியிட்டதாக போன வீடியோவில் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தோம். அது தொடர்பாக இப்போது அதில் ஒரு மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ண ஒரு நபர் வந்து கொலை செய்து விட்டதாக இஸ்ரேல் அறிவிச்சிருக்கு. இதுவும் வந்து இஸ்ரேல் அறிவித்தது உண்மை, அதே நேரத்தில் அவங்க அதை செஞ்சாங்களா செய்யலையா அப்படிங்கிறது ஒரு பெரும் கேள்வி தான். பஹ்ரைன் மட்டும்தான் அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருக்குது, எதுக்காக இப்போ மீதி இருக்கக்கூடிய அரபு நாடுகள் அமெரிக்காவுக்கு ஆதரவாக இல்லையா அப்படின்னு கேள்விகள் கேட்கலாம். இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த செங்கடல் பற்றிய டாபிக் வந்து இன்றைக்கி பெரிய அளவில் பேசு பொருளாக மாறியிருக்கு. ஹவுதிகளுடைய அந்த அறிவிப்புனால இஸ்ரேல் மற்றும் இஸ்ரேலுடைய கூட்டாளிகள், இஸ்ரேலோடு வர்த்தக உறவு வச்சிருக்கக்கூடிய நாடுகள், இது எல்லாமே தங்களுடைய எல்லைப்பகுதி வழியாக கடலில் போகும்போது சரியான பதில் கொடுக்கல அப்படின்னா உங்கள் மீது தாக்குதல் நடத்துவோம், நீங்கள் இஸ்ரேலோடு எந்த விதமான உறவும் வைத்துக்கொள்ளாத வரை நீங்கள் போகலாம் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். அப்படி இல்லைனா நாங்கள் அட்டாக் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் அவங்க பதிவு செஞ்சுருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் செங்கடல் வந்து அமெரிக்காவினுடைய புதிய கடல்சார் பணிக்குழுவில் பஹ்ரைன் மட்டும்தான் இருக்குது அரபு நாடுகளில், சவுதி அரேபியாவும் யுஏயும் ஐக்கிய அரபு எமிரகமும் கிடையாது அப்படிங்கிற வார்த்தைகளை பதிவு செஞ்சுருக்காங்க. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே இங்கிருந்து வந்து ரஃபா எல்லைக்கு அந்த மேம்பாலம் வழியாக உணவுப் பொருட்களெல்லாம் போகிறதுக்கு இஸ்ரேல் நாட்டில் பசி பட்டினியாக இருப்பாங்கள்ல யூதர்கள், அவங்களுக்காக வந்து சவுதி அரேபியா யுஏஇ வந்து அனுப்பிச்சி வச்சாங்கல்ல அந்த பொருட்கள்லாம், அவங்களுக்காகவே பாலங்கள்லாம் போட்டு அவங்களுக்காக கஷ்டப்படுறாங்க யூதர்கள்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. அது மாதிரி பாலஸ்தீன மக்களுக்கு மீண்டும் ஒரு துரோகத்தை செய்ய போகிறார்களா இந்த அரபு நாடுகள் அப்படிங்கிற கேள்விகள் முன்வைக்கப்பட்டப்போ, இல்லை இல்லை நாங்கள் அவ்வளோ பெரிய துரோகம் பண்ண மாட்டோம், குட்டி துரோகம் மட்டும்தான் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். அதாவது இஸ்ரேல் கேட்டாங்க நாங்கள் கொடுக்குறோம் அவ்வளோதான். ஸோ கேட்டால் கொடுப்பேன், இப்போ கேட்டால் மட்டும்தான் கொடுப்போம் இல்லையா, அப்போ கேட்டாங்க கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஸோ கேட்டாங்கன்னா அவங்க கொடுப்பாங்க. ஹிஸ்புல்லாவினுடைய அயன் டோம், எப்படி அயன் டோம்னுடைய அட்டாக்குங்கிறது அட்டகாசமாக இருக்குது. அந்த வீடியோ ஒன்று பார்த்துருந்தேன், அயன் டோம் வந்து
இஸ்ரேலுடைய பெரும் பாதுகாப்பு கவசம் அப்படிம்பாங்க, அந்த கவசங்களை தவிடுபொடியாக்கி இருக்கக்கூடிய காட்சிகள்லாம் அரங்கியிருக்கு. ஹிஸ்புல்லா நடத்திய தொடர் தாக்குதலில் அயன்டோம்கள்லாம் பறக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிஞ்சுது. ஸோ லெபனான் எல்லையில் நடக்கக்கூடிய தாக்குதல்களை பார்த்து அமெரிக்கா அச்சப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு 10 கிலோமீட்டர் ஹிஸ்புல்லாவை நம்ம இன்னும் கொஞ்சம் பின்னாடி தள்ளலைன்னா அவங்க வைத்திருக்கக்கூடிய ஆயுதங்களை வச்சு லெபனான் சிரியா அதை தாண்டி வந்து இஸ்ரேலுடைய மேற்கு கரை இஸ்ரேலுடைய அந்த தெற்கு பகுதிகள் எல்லாத்துலேயுமே எளிமையாக தாக்குதல் நடத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருக்கு அமெரிக்கா. ஸோ இதை கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. பட் இஸ்ரேல் வந்து விழிபிதுங்கி போய் நிற்குது. ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதலுக்கு பதில் சொல்கிறதா, இல்லை அமெரிக்காவிலேருந்து வரக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் உட்கார வச்சு டீ கொடுத்து சாப்பாடு கொடுத்து அவங்கள கவனித்து அனுப்புகிறதா அப்படிங்கிற ரெண்டு பெரும் வேலைகள் இருக்குது. இதில் எந்த வேலையை இஸ்ரேல் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பொதுமக்கள் ஆகிய நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா ஹமாஸ்ட இஸ்ரேல் வாங்கக்கூடிய அடியில் புறமுதுகு காட்டு ஓடக்கூடிய இமேஜஸ் எல்லாமே ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் இன்ஸ்டாகிராமில் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் நெதன்யாகுவினுடைய அந்த வார் ரிலேட்டடான அவர் எடுக்கக்கூடிய ஓட்டங்களை வந்து பதிவு செய்யக்கூடிய காட்சிகள் ரொம்ப வித்தியாசமானதாக இருக்கிறது, வினோதமாகவும் இருக்குது. இன்னொரு புறம் என்னென்னா, ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் ஒரு தீர்மானம் ஒன்று நிறைவேற்ற போகிறாங்க. அதில் வந்து அந்த வாக்கெடுப்பு அப்படிங்கிறது தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. அந்த தீர்மானத்தில் அமெரிக்கா வச்சுருக்கக்கூடிய ரெக்வஸ்ட்டுங்கிறது போர் நிறுத்தத்துக்கு நாங்கள் சம்மதிக்கிறோம் அப்படிங்கிற விஷயம். பட் நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்டில் வார்த்தைகளை மட்டும் மாற்றணும். அந்த வார்த்தைகள் என்ன அப்படின்னா, நிறுத்தம், அதாவது போர் நிறுத்தம் அப்படிங்கிறது செசேஷன் அப்படிம்பாங்க, இடை நீக்கம் அப்படிங்கிற வார்த்தையை சேருங்க, சஸ்பென்ஷன் அப்படிங்கிற வார்த்தையை சேருங்க. அதாவது செசேஷன் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக சஸ்பென்ஷன் அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்துட்டிங்கன்னா நாங்கள் வீட்டோவை பயன்படுத்த மாட்டோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ அமெரிக்காவினுடைய வீட்டோ உள்ளிட்ட விஷயங்கள் பெரிய அளவில் பேசுபொருளாக மாறினதுனால, அமெரிக்கா மீதான விமர்சனங்களும் உலக நாடுகள் மத்தியில் வந்ததுனால, ஸோ இப்போதைக்கு போர் வந்து நிற்கணும் அப்படின்னா அமெரிக்காவினுடைய ஆதரவு தேவை. ஸோ அமெரிக்கா தனக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை நீங்கள் மாற்றி கொடுத்தீங்கன்னா நாங்கள் போர் நிறுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு சம்மதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்மானத்தில் சில வார்த்தைகளை நீக்க சொல்லியிருக்காங்க. அப்படி நீக்கினாங்க அப்படின்னா அமெரிக்கா அந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்களிக்க வாய்ப்பு இருக்கிறது. இதை காரணம் காட்டி அரபு நாடுகள்லாம் அமெரிக்கா வாழ்க அப்படிங்கிற கோஷத்தை எழுப்பியிருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சொல்லி காட்ட வேண்டிய தேவை இருக்குது. சிரியாவையும் ஒம்பு கழுத்து இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. சிரியா மட்டும் கிடையாது, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையுமே வந்து நாங்கள் பெரியாள் அப்படிங்கிறத நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஓகே, நாங்கள் மொசாட் மாதிரியான ஒரு உளவு அமைப்புகள்லாம் வச்சுருக்கோம்னு சொல்லிட்டு இவ்வளவு நாள் மிரட்டிக்கிட்டு இருந்த இஸ்ரேல் இன்றைக்கி எல்லா பக்கமும் அடி வாங்கிறத பார்த்து உலக நாடுகள் மொக்க மொசாக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மொசாக் அப்படின்னாலே மொக்க அப்படின்னு ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு கேவலமான ஒரு உளவு அமைப்பாக மாறிப்போய் நிற்கக்கூடிய அவங்கள தொடர்ந்து சிரியாவில் அவங்க அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் ஹிஸ்புல்லாவும் ஏகப்பட்ட தாக்குதலை நடத்தியிருக்கு அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது விழிபதுங்கி நிற்கக்கூடிய இஸ்ரேலுக்கு உதவிக்கரம் கூட நீட்ட முடியாமல் ஓடோடி போய் உதவுறதுக்காக சில நபர்கள் போயிருக்காங்க. செங்கடல்லையும் தொடர்ச்சியாக அடி வாங்கிட்டு இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஹவுதியை பார்த்து பயந்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஹவுதியை பார்த்து அவங்க மட்டும் கிடையாது, 12 மேற்பட்ட நாடுகள் தங்களுடைய அந்த வணிகத்தையே நிப்பாட்டியிருக்காங்க. செங்கடலுக்குள்ளே நாங்கள் போக மாட்டோம் ஹவுதி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடிருக்காங்க. ஸோ இப்படி ஏகப்பட்ட நிகழ்வுகள் உலகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. இது எல்லாமே பாலஸ்தீன மக்களுக்காக நடந்துக்கிட்டு இருக்கு. கால்பந்தில் தொடங்கி கடலில் தாண்டி தரையை தாண்டி வான்வெளி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையுமே பாலஸ்தீனத்தினுடைய அந்த வார்த்தை தான், ரிவர் டு சி அப்படிங்கிற வார்த்தை ஓங்கி ஒழித்து கொண்டு இருக்கிறது. பாலஸ்தீனம் கூடிய சீக்கிரத்தில் ஃப்ரீ பாலஸ்தீன் அப்படிங்கிற அந்த வார்த்தைகளும் இந்த அற்புதமான அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனத்தினுடைய கொடி மீண்டும் அந்த பாராளுமன்றத்தில் புதிய பாராளுமன்றம் ஒன்று கட்டப்பட்டு அதில் ஏற்றப்படக்கூடிய நாள் தான் உண்மையிலேயே உலக நாடுகளுக்கான சுதந்திரமாகவே அங்கீகரிக்கப்படும் அப்படிங்கிறது தான் அது நம்முடைய ஆசையும் கூட, அது அந்த நாட்டு மக்களுடைய கனவும் கூட. அந்த கனவு நனவாகணுங்கிறத இயற்கையை நோக்கி நம்ம வேண்டிக்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.